நான் என் பேர் காமாட்சி. மாவா பண்ணி வச்சுட்டு இது பாருங்க, இந்த கரண்டியால ஆறு கரண்டி இந்த அரிசி மாவு போட்டிருக்கேன். இந்த ஆறு கரண்டிக்கு இது போட இரு, இந்த முக்கா கரண்டி உளுத்த மாவு, உளுத்த பருப்பு வறுத்து செவக்க வறுத்து அரைச்சு இது மாவா பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு உரப்பாக தானே இருக்கணும், ரிப்பன் தேங்காய் உரப்பாக இருக்கணும். அதுக்காக வேண்டி பச்சைப்பொடி, சில்லி பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் ஜீரகப்பொடி, ஜீரக பவுடர், எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு வெண்ணெய், பட்டர், வெண்ணெய் இது கொஞ்சமாக இருக்குது அதனால் கட் பண்ணி இன்னும் போடுறேன். நீங்க என்ன பண்ணுவோம், எடுத்து வச்சிருவோம் இல்ல, முன்னாடி வெளியில எடுத்து வச்சாலுனாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எடுத்து கட் பண்ணி போடுறோம், பிசையிறது நீங்க சட்டுன்னு பிசைஞ்சு விடலாம். நான் வந்து ஞாபகம் இல்லை எனக்கு, அதனால அதனால் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அப்புறம் எனக்கு வந்து இதை கசையணும். ஃப்ரீசர் நான் கசிடுறேன், இங்கே கை வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ண, அரிசி மாவு, அரிசி மாவில் உளுத்த மாவு, பச்சைப்பொடி, பெருங்காயம், ஜீரகப்பொடி, உப்பு எல்லாம் போட்டு வெண்ணெய் எல்லாம் போட்டு பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்சிட்டு என்ன பண்ணுறது, எண்ணெய் காய்ஞ்சிருந்தோம் அதில் போட்டு தேங்காய் பொடியில் போட்டு போட்டா திருப்பி போட்டு நல்லா ஓசாடிங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கணும். ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. தேங்க்யூ, நன்றி.